சொல்லுங்க. இது சீனா மொழியில தோட்டத்துல என்னென்ன சிறப்பு இருக்குது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலன்னா உங்க இது என்ன தெரிஞ்சதான் ஆனியா ஆனியா முச்சலா என்ன குழு பேரு எவ்வளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கீரோம்ல என்ன பெயர் என்னென்ன பையன் இப்ப உங்களுக்கு சொல்லல முதல்ல என்ன நம்பர்களே சீனாவில சுவன்மிக மஞ்சள் குழிப்பேரி எங்க லாஹோகோ நகரில் தான் பாருங்க. இது சீனா மொழியில ஹுவாங்தாவ் பாருங்க பாருங்க ஏலோ பீச்சினா நம்ம அழைக்கப்படலாம். இந்த மஞ்சள் குழிப்பேரி கூறினா சரியா இல்லையா எனக்கு தெரியலையே. நான் இப்பொழுது பாருங்க ஒரு குழிப்பேரி தோட்டத்தில இருக்கேன். இந்த தோட்டத்தில என்னென்ன சிறப்பு இருக்குது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலன்னா உங்க தோழி நிலானி இந்த தோட்டத்தில முற்றிலும் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலம் இயங்கியது. பாருங்க பாருங்க மொத்தல இந்த தோட்டத்திலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு இந்த ஒரு நிமிஷம் நம்மள பார்க்க முடியுமா நம்மள இந்த பழத்தோட்டத்துல என்னென்ன ரொம்ப முக்கியமானது கணிப்பாக இந்த நீர் பாசனம் தான். பாருங்க முதல்ல என்ன குழை பாருங்க இப்ப ஏற்கனவே இந்த நீர் பாசனம் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க இது எப்படி கடப்படுத்தலாம் முற்றிலும் சீரிட பேசி மூலம் கணினி மூலம் கண்காணித்து செயல்படலாம் கட்டுப்படுத்த முடியும் ரொம்ப ரொம்ப வசதியாக. இது என்ன தெரிஞ்சதா ஆனியா ஆனியா முற்றிலும் பாருங்க இது பாருங்க ஆணி மாதிரி இல்லை இந்த வெள்ளை பொருள் ஏன்னா நம்மள இது ஆணி இல்லை இது சீப் யாகம் சீப் யாகம் அது என்ன பயன்பாடு என்ன பயன்பாடு இந்த சீப் ஒரு அடையாள அட்டை போலவே இந்த பாருங்க குஜிப்பேரி மரத்தில் இல்லாம இந்த குஜிப்பேரி பழம் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிய பிறகு இந்த குஜிப்பேரி பச்சி அதன் தொச்சு வாய் எப்படி இருக்குது அதன் வரப்பு எப்படி இருக்குது இந்த சிப் மூலம் எல்லாம பதிவு செய்யப்படலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லையா. வாங்க இந்த தோட்டத்தின் காட்சி எவ்வளவு அழகா இருக்கும் என்னோட குழிப்பேரி உங்களுக்கு குழிப்பேரி பிடிக்குமா வாங்க. இன்னைக்கு நிறைய நிறைய குழிப்பேரி ஏற்கனவே நான் பறிச்சேன் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த குழிப்பேரி எவ்வளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கிலோவுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள இந்த குழிப்பேரி ரொம்ப ரொம்ப இனிப்பானது. இப்ப கொஞ்சம் வெயிலா இருக்கேன் இந்த ஹூபே மாநிலத்தில கொஞ்சம் வெயில் இந்த தமிழ்நாட்டின் இந்த வானிலை போலவே இருக்குது. அதனாலயே தமிழ்நாட்டில இத்தகைய இந்த குழிப்பேரி இருக்கா இல்லையா என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இத்தகைய இந்த மஞ்சள் குழிப்பேரி இன்னொரு பாயிண்ட் ருசித்து தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளல நம்மள வாய்ப்பு இருந்தால நீங்களும் இந்த சின்னவில சுவைமிக இந்த ஹுவாங்தாவ் இந்த எல்லோ பீச் மஞ்சள் குழிப்பேரி ருசிக நான் வரவேற்கிறேன். வாங்க பாருங்க ரெண்டு பக்கத்திலும் இந்த குழிப்பேரி மரங்கள் இத்தகையா இந்த குழாய் மூரம் இந்த நீர் பாசனம் மற்றும் இந்த அதன் வெப்பநிலை நீராம அந்த கட்டுப்பாடு செய்ய முடியும். இன்னொரு சிறப்பு உங்களுடன் பாருங்க இந்த ஒவ்வொரு என்ன குழிப்பேரியும் இந்த வெளியே இருக்கும் இந்த பெயர் என்னென்ன பையன் தெரிஞ்சதா நம்மள என்ன பெயர் என்னென்ன பையன் இப்ப உங்களுக்கு சொல்லல. முதல்ல இந்த பூச்சி பறவைகள் என்ன ரொம்ப ரொம்ப இனிப்பானது. அதனால இந்த இனிப்பால இந்த குருவிகள் இங்க வந்து இந்த சாப்பிட கூடும் இல்லையா சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப இனிப்பானது. மேலும் இந்த பூச்சி இன்னொரு இந்த மழை நீரின் மூலம் கிருமி
கிருமி வரக்கூடும், நோய்க்கு இந்த குஜி பேரிக்கு வரக்கூடும். அதனால இந்த பயன்பாடு இன்னொரு அறிவு பொது அறிவு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேணுமுறேன். என்னோட கண்கள் திறக்க முடியாது. நம்மள பாருங்க, இவ்வளவு பெருசான ஒரு குழி பேரி கூட்டத்துல இந்த இயற்கையான உரம் மிருடல் எப்படி செய்யலாம் தெரிஞ்சதா? இன்னொரு இந்த குழி இந்த குழாய் வாங்க 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 பாருங்க, இது நீர். இந்த கம்ப்யூட்டர் மூலம் கட்டுப்பாடு மையத்திலிருந்து இந்த குழிப்பேரி மரத்தின் இந்த வளர்ச்சி பற்றி எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் என்ன இயற்கையான உரம் என்ன நீரில் போட்டு ஓகே நீரில் போட்டு இந்த குழாய் மூலம் இந்த தேவையான இயற்கையான உரம் செய்ய போடலாம், இந்த குழிப்பேரி மரத்துக்கு போடலாம். ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. சுருக்கமாக கூறினா இந்த ஏசி ரூம்ல பெரிசான குழிப்பேரி தோட்டத்தை பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குது. பாருங்க, இப்ப இந்த தரையில் இருக்கும் இந்த வெளியான பெட்டி ஏற்கனவே பார்க்கப்பட்ட இந்த குழிப்பேரிகள் எல்லாம் நேரடியாக இந்த சரக்கு மூலம் இந்த சீனாவின் பல்வேறு இடங்களுக்கு ஷென்சென் ஷாங்காய் மாநகரங்களுக்கு அனுப்பப்படும். ஓகே, நேரடியாக இந்த மாலை தான் இந்த அனுப்பப்படும். பாருங்க நம்மளே பாருங்க, இந்த இவ்வளவு பெருசான ஒரு பழத்தோட்டத்துல கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிறப்பரப்புடையது. அப்புறம் 500 ஏக்கர் நிறப்பரப்புடைய இந்த பழத்தோட்டத்தை பார்க்க எத்தனை பேர் வேணும் நீங்க கேஸ் பண்ணுங்க. தினச்சரி பாருங்க, வா பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப பறந்து பாடா பறந்து பாடா இந்த தோட்டம் இல்லையா? தினச்சரி 100 உஜை பாரடு இங்கே இந்த வேலை செய்ய செய்வார். பாருங்க, என்ன குழிப்பேரி தோட்டம் சீனாவின் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இணைய வர்த்தக நிறுவனத்தால் இங்கே இந்த தோட்டம் இயங்கியது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இந்த எப்படி தமிழில் எப்படி சொல்லலாம், நுண்மறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கிய இந்த தோட்டத்தின் சிறப்பு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தால் இருந்து கொள்ள தவறாதீங்க. தொடர்ந்து ருசுறேன். வணக்கம் வணக்கம், அவர்வுதான்.